வணக்க மக்களே, நான் உங்களை பலராம பலா. இப்போ நம்ம எங்கே வந்தால் சிங்கப்பூர் ஏர்போர்ட். என்னடா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டா? அதுதாங்க இல்லைங்க, நம்ம சென்னை ஏர்போர்ட்டுங்க. அதுவும் நம்ம சென்னை சிங்கார ஏர்போர்ட்டுங்க. அட்டே அப்பா, எப்படி ஜொலிக்குது பாருங்கள். இதே ஒரு 4 வருஷம் முன்னாடி நான் மலேசியாவுக்கு போகும்போது இந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. சாதாரணமாக டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகிடுங்க. சரி, நம்ம பிரதர் கூட்டாருங்க, நான் மொரிஷியஸ் போகிறேன், கொஞ்சம் வந்து என்ன ட்ராப் பண்ணுறீங்களா? சரி, நம்ம போயிட்டு நேராக உள்ளே போனோம்னா, உள்ளே போயிட்டு என்ன விடுங்கண்ணா, டிக்கெட் எங்கன்னு கேட்குறாங்க. டிக்கெட் ஏங்க இல்லைங்க, அவர் கையில் தாங்க இருக்குதுன்னாங்க. சரி, அவர் மட்டும் உள்ளே போகிறேன்ட்டு போயிட்டாருங்க. சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் சோகமாக வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக வரும்போது அப்படி படத்தை பிடிச்சிக்கிட்டு வந்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. என்னென்னு கேட்டால் உள்ளே திரையரங்கம் இருக்குதுன்றாங்க. அடே அப்பா, நம்மளாம் போயிட்டு இருக்கிற காலத்தில் திரையரங்கம் வரல. இப்போ திரையரங்கலாம் இருந்தால் இன்னொரு வாட்டி நம்ம போய் படம் பார்த்துட்டு போகலாமோ? இது தெரியாத போச்சுங்க. சரி, நம்ம இன்னொரு வாட்டி போகும்போது ஒரு டிக்கெட் எடுத்து ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு ரவுண்டை போட்டு வரலான்ட்டு அப்படியே திரும்பி சோகமாக வந்துட்டுங்க.